Welcome to Amuda's Multi Scraps. First cap பண்ணலாம். Cap எப்படி பண்றதுன்னு பாருங்க. நான் வந்து 3.5 mm hook எடுத்துக்கேன். நீங்களும் இந்த ஸ்டார்டிங் வந்து 3.5 mm hook எடுத்து பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து சைஸ் வந்து ஒரே மாதிரி வரும். மத்த சைஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைஸ் டிஃபரன்ஸ் கிடைக்கும். பாருங்க நான் இப்போ ஒரு பஞ்ச் எடுத்துட்டேன். பாருங்க இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அதனால நான் யான் வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாருங்க. இப்போ யான் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பனாக இந்த மாதிரி ஒரு த்ரெட் வந்து மேலே விட்டுருக்காங்க. ஆனால் இந்த த்ரெட்டை நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம பாருங்கள் இப்படி உள்ளே கொடுத்து இப்படி உள்ள அந்த யானோட பஞ்ச் இருக்கீங்களா அதில் இப்படி உள்ளே பார்க்கணும். உள்ளே பார்த்துட்டு இப்படி இழுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே எடுக்கணும். பாருங்கள் இப்படி உள்ளே இழுக்கும்போது பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இதை மட்டும் கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வராது. இந்த ரவுண்டாக இருக்கிறங்காட்டி இது ஃப்ரீயாக வராது. இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அப்புறம் இது தீர தீர உள்ளேருந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நம்ம இப்போ பேபி கேப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பான் பேபி கேப் தான். அதனால் வந்துட்டு நம்ம ரொம்பலாம் இது இதாக ஒர்க் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சு சொல்லி தந்திருக்கேன். டபுள் க்ரூஷே சொல்லியிருக்கேன். சாரி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், சிங்கிள் க்ரூஷ் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ஹாஃப் டிசி எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஹாஃப் டிசியில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டபுள் க்ரூஷே போட்டிருக்கீங்க, டபுள் க்ரூஷேலையும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து கேப் எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்படி ஒரே ஒரு நாட் பாருங்கள். ஸ்டார்டிங் இப்படி இது வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்துட்டு இங்கே பாருங்கள். இப்போது இந்த மாதிரி விரலை விட்டு எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இந்த சர்க்கிளை அப்படியே வச்சுக்கணும். இந்த சர்க்கிளை அப்படியே வச்சுக்கணும். அதாவது இப்படி இழுத்தோம்னா இது வந்து ஒரு நாட் ஆயிரும். அந்த சர்க்கிளை அப்படியே வச்சுட்டோம்னா அது வந்து மேஜிக் ரிங்குன்னு சொல்லுவோம். பாருங்கள் சரி, உங்களுக்கு அப்படி கஷ்டமாச்சுன்னா இப்படி ரெண்டு விரலை சுற்றிக்கோங்க. பாருங்கள் இப்படி ரெண்டு விரலில் இப்படி சுற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ரெண்டு விரலில் நல்லா கவனிங்க. ரெண்டு விரலில் இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி உள்ளே விடுங்க. விட்டு பாருங்கள் ரெண்டு விரலில் இப்படி சுற்றியிருக்கேன். நான் ரெண்டு விரலில் இப்படி சுற்றி எக்ஸ் மாதிரி விட்டுருக்கேன். அப்புறம் இந்த கீழே இருக்கிறது வழியாக விட்டு இந்த மேலே இருக்கிறத இப்படி எடுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விரலை போட்டு போட்டு உங்களுக்கு பாருங்கள் விட்டு இப்படி எடுத்து இப்படி கையில் இப்படியே பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள் பாருங்கள் இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பாருங்கள் விரலை விட்டு எடுத்து இழுக்க விழக்கூடாது. இப்படியே இந்த ஒரு செயின் இப்படியே இதில் வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இந்த பேஸ் இப்படி ஒரு சுற்று சுற்றி இருக்கும் இல்லையா? சுற்றிட்டோம் பாருங்கள். இதில் விட்டு இந்த எடுத்து இப்படி எடுத்துகிட்டு இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டையும் இழுங்க ஒரு நாட்டு வந்துடும் சொன்னேன். ஆனால் இங்கே வந்து அப்படி இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அந்த ரெண்டு நூலையும் தனியாக அப்படி கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள். 1, 2 செயின்ஸ் போட்டால் போதும். பாருங்கள் நான் வந்து எங்கே 3 செயின் போடணும், எங்கே 2 செயின் போடணும்னு ஒவ்வொரு ஸ்டிச்சை பொறுத்து அது மாறும். அதனால நம்ம எங்கே நீங்கள் அதை குழப்பிக்க வேண்டாம். இதில் நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ லூஸாக போட முடியுமோ அவ்வளோ லூஸாக போடுங்க. நல்லா டைட்டாக போட வேண்டாம். ரெண்டு செயின் போட்டேன். இதுக்கு பேர் தான் மேஜிக் ரிங். இந்த சர்க்கிள் இருக்குல்லிங்களா, இதுக்கு பேர் மேஜிக் ரிங். இந்த ரிங்குள்ளே நம்ம 10 டபுள் க்ரூஷே போட போகிறோம். டபுள் க்ரூஷே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், ஆனால் மேஜிக் ரிங்கு சொல்லித்தரல. நீங்கள் வந்து இந்த ரிங் ஒன்று பண்ண போகிறது, ஒரு சுற்றி சுற்றி இப்படி இந்த ரிங்குள்ளே விட்டு இப்படி எடுத்து ரெண்டு லூப்படியே ஒன்ஸ், இந்த ரெண்டு லூப்படியே ஒன்ஸ் ஒரு சுற்றி சுற்றுறீங்க. இந்த ரிங்குள்ளே விடுறீங்க, இப்படி இழுக்கிறீங்க. இந்த ரெண்டு லூப்படியே ஒன்ஸ், இந்த ரெண்டு லூப்படியே ஒன்ஸ், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த 2 செயின்ஸை கவுண்ட் பண்ண வேண்டாம். இதை கவுண்ட் பண்ணால் போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நான் எப்படி போடுறேன்னு பாருங்க, ஒரு சுற்று சுற்றுறேன், இந்த லூப்பிலையாக விடுறேன், இப்படி இழுக்கிறேன், இப்படி போடுறேன், ரெண்டு லூப்பிலையா 9 பாருங்க, ஒரு சுற்று சுற்றுறேன், இப்படி விடுறேன், இப்படி ரெண்டு லூப்பிலையா, மறுபடியும் ரெண்டு லூப்பிலையா. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக நம்ம இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த இதையும் சேர்த்து 10 பாருங்க. 1, இங்கே இந்த ரெண்டு செயின் கவுண்ட் பண்ணக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டோட்டலாக 10 போட்டாச்சு பாருங்கள். 10 போட்டாச்சு. 10 போட்டுட்டு இந்த இதை அப்படியே டைட்டாக இப்படி இழுக்கணும். நல்லா இந்த சர்க்கிள் தெரியாத மாதிரி இப்படி டைட்டாக இழுக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 12 போட்டுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த ரெண்டு செயினில் ஜாயின் பண்ணக்கூடாது. நம்ம ஆரம்பித்த ரெண்டு செயினில் ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட அக்கௌண்ட் இந்த மேலே இருக்கீங்களா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு செயினில் ஜாயின் பண்ணாமல் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட மேலே இருக்கீங்களா இதில் இந்த ரெண்டு செயின் வழியாக விட்டு இப்படி இழுத்து
நூலை எதுவும் சுத்தக்கூடாது, அதில் விட்டு இப்படி நூலை இழுத்து இந்த நூல் வழியாக இப்படி இழுத்துறணும். இதுதான் ஸ்லிப் நாட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்ம இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதோட சேர்த்து 10. டோட்டலாக நம்மளுக்கு 10 செயின்ஸ் தெரியுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இப்போ இன்க்ரீஸ் ரோ. இன்க்ரீஸ் ரோ வந்து உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்க்ரீஸ் ரோ வந்து எப்படி ஒரு ரவுண்ட் வந்து ஆரம்பிக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். நம்ம ஒயர் இதில் வந்து போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். தெரியாதவங்க பாருங்கள், இங்கே 1, 2 செயின்ஸ் வந்து நம்ம திருப்பறக்காக போடுறோம் இல்லைங்களா, அதுதான். அதனால் இதை கவுண்ட் பண்ண வேண்டாம். இப்போது ஒவ்வொரு லூப்லேயும் நம்ம எவ்வளோ எவ்வளோ போடணும், 2, 2 போடணும். 2, 2 டபுள் குரூஷியா, அது இன்க்ரீஸ். பாருங்கள், 1, இந்த செயினில் 1 டைம் போட்டாங்களா, மறுபடியும் 2, அந்த 2 செயின்ஸ் கவுண்ட் கிடையாது. ஓகேங்களா? 2 போட்டாச்சு. அடுத்த செயின்லேயும் 2, 1, 2 நல்லா ஃப்ரீயாக போடுங்க. அடுத்த செயின்லேயும் 2, 1, 2 நல்லா ஃப்ரீயாகவே போடுங்க. அடுத்த செயின்லேயும் 2. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன், ஏன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பாருங்கள், 1, 2 ஒவ்வொரு செயின்லேயும் 2, 2 டைம்ஸ் போடணும். 1, 2 1, 2 1, 2 சேம் செயினில் தான் விடுறேன். பாருங்கள், இந்த ஒரு செயின் எடுக்கிறேன், அந்த செயின்குள்ளே தான் விடுறேன். பாருங்கள், 1 டைம் அதே சேம் செயின்குள்ளே விடுறேன், 2 டைம் எவ்வளோ லூஸாக விடுறேன்னு தெரியுதா? பாருங்கள், 1 டைம், 2 டைம், நம்ம கடைசி இது வரைக்கும் வந்தாச்சு. ஓகேங்களா? கொண்டு வந்தாச்சு. இப்போ எப்போ எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 செயின்ஸை விட்டுருங்க, நல்லா பாருங்கள். இந்த 2 செயின்ஸை விட்டுருங்க. அந்த பக்கத்தில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே இதில் வந்துட்டு இப்படி விட்டு இப்படி ஒரு ஸ்லிப் நாட். ஓகேங்களா? போட்டு இப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸு, அதனால் ஒவ்வொரு லைன் முடியும் போது கவுண்ட் பண்ணுங்கள். உள்ளே நம்ம 10 போட்டிருக்கோம், அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், 20 இருக்கணும். பாருங்கள், 1, இந்த 2 இது கவுண்ட் பண்ண வேண்டாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 டோட்டலாக 20 இருக்குது. இதை கவுண்ட் பண்ண வேண்டாம். இது வந்து நம்மளுக்கு ஜாயினிங் ஸ்டிச் தான், கவுண்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது இப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு நான் இன்க்ரீஸ் எப்படின்னு சொல்லி தந்திருக்கேன் ஆல்ரெடி. இந்த ஒயரில் வந்து ஒரு இன்க்ரீஸ்னால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்படி ஒரு சர்க்கிள் போடுறோம், மேஜிக் சர்க்கிள். மேஜிக் சர்க்கிளில் நம்ம டோட்டலாக எவ்வளோ போடணும், 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது இது வந்து ஒரு ரவுண்டு. ரெண்டாவது ரவுண்டு என்ன பண்ணணும், இந்த 1க்கு 2, 2, 2 அதாவது ஒவ்வொரு செயின்லையும் 2, 2 போடணும். ஓகேங்களா? இதுக்குள்ளே முதல்ல 10 போடணும், அப்புறம் 1 only 2, 2 இது வந்து அடுத்த ரவுண்ட். அதுக்கு அடுத்த ரவுண்ட் எப்படி போடுறோம், ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது 1ல வந்து 1, அடுத்ததில் 2, 1ல 1, அடுத்ததில் 2, 1ல 1, அடுத்ததில் 2 அப்படி போடுறோம். இதுதாங்க இன்க்ரீஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1, 1 போடுவோம், அடுத்தது அந்த 1, 1ல 2, 2, 2, 2, 2 போடுவோம். அதுக்கு அடுத்ததில் இந்த 2 இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 1ல வந்து 1, அடுத்ததில் 2 போடுவோம். 1ல 1, அடுத்ததில் 2, 1ல 1, அடுத்ததில் 2, 1ல 1, அடுத்ததில் 2. அதுக்கு அடுத்த ரவுண்ட் என்ன பண்ணுவோம், இதுலேயும் 1, இதுலேயும் 1, இதில் 2, இதுலேயும் 1, இங்கேயும் 1, அடுத்ததில் 2. இந்த மாதிரி தான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இதை வந்து உங்களுக்கு நம்ம அந்த ஒயர் போட்டோம் இல்லைங்களா, அதில் நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒயரில் வந்து அந்த ஒயர் கூட வந்து ரவுண்ட் ஷேப் எப்படி போடுறதுன்னு சொல்லி அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதில் போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கேப்புக்கு வந்து இதே போல தான், இப்போ நான் உங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் சொன்னேன் இதே மாதிரி தான் 5 rounds நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. தேர்ட் ரவுண்ட் பாருங்கள். இந்த 1, 2 கவுண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிற தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த 1, 2 நம்மளுக்கு கவுண்ட் பண்ண வேண்டாம். அதே போல் சர்க்கிள் மொத்தமாக எத்தனை இருக்குன்னு இந்த இதை இங்கே கவுண்ட் பண்ணுங்கள். இது இந்த இந்த நம்ம போட்டோம் இல்லையா, அதை விட்டுருங்க, பக்கத்தில் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. இப்போ இந்த இடத்த சேர்த்து தான் நம்மளுக்கு 20 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இப்போது ரெண்டு செயின் போட்டாச்சு. இது நம்மளுக்கு கவுண்ட் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு டைம் போடுங்க. எப்பவுமே இதில் ஒரு டைம் போட்டுட்டு அடுத்தது 2 டைம். இதுதான் ஃபஸ்ட் இன்க்ரீஸ். 1ல 1, அடுத்ததில் 2. புரிஞ்சுதுங்களா? 1ல 1, அடுத்ததில் 2. இது இப்போ நீங்கள் இப்படி லைனாக போட்டு வந்துடுவீங்க. 1ல 1 போடணும், அடுத்ததில் 2, 1ல 1, 2 இது வரைக்கும் வரலாம். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி பழகணும். பாருங்கள், போட்டு வந்துட்டேன். ஒரு இதில் 1, அடுத்ததில் 2,
நம்ம 1ல ஆரம்பிச்சோம் அப்படியே முடிக்கும் போது 2ல வந்து முடியும் அதான் நீங்க கரெக்ட்டா போட்டுருக்கீங்கன்னு கவுண்ட் அதான் அதாவது ஃபர்ஸ்ட் செயின்ல 1 டைம் ஆரம்பிச்சோம் அப்புறம் இங்க நம்ம முடிக்கும் போது 2ல வந்து முடிச்சிருக்கோம் இப்போ இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு டோட்டலா 30 இருக்கணும் ஜாயின் பண்றது பாருங்க இந்த ரெண்டு செயினை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ஜாயின் பண்ணனும் ஜாயினிங்கும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் பாருங்க 3rd ரவுண்ட் முடிஞ்சாச்சு இப்போ 4th ரவுண்ட் போட போறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி போட்டோம் ஒரு மேஜிக் ரிங்குள்ள 10 போட்டோம் செகண்ட் ரவுண்டு 1 2 2 போட்டோம் 3rd ரவுண்டு ஒரு இதில் 1 போட்டோம் அடுத்ததில் 2 போட்டோம் அடுத்ததில் 1 போட்டோம் அடுத்ததில் 2 போட்டோம் இப்போ அதுக்கு அடுத்த ரவுண்டு எப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க ரெண்டு செயின் போட்டாச்சு ஒரு சுற்றி சுற்றியாச்சு ஃபர்ஸ்ட் இதில் 1 டைம் செகண்ட் இதில் 1 டைம் 3rd இதில் 2 டைம் அதாவது 2 1 டைம் பாருங்க 2 வந்து 1 டைம் அடுத்ததுலேயும் 1 டைம் அதுக்கு அடுத்ததில் 2 டைம் உங்களுக்கு அப்படியும் டவுட் இருந்துச்சுன்னா இப்படி பாருங்கள் ரவுண்ட் பாருங்கள் தெரியுதுங்களா அதாவது இந்த வி மாதிரி ஸ்டிச் இருக்கா இங்கே இது வி மாதிரி இருக்குது இது சிம்பிளாக இருக்குது இது வி மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு ரெண்டு இருக்குது இது ரெண்டு இருக்குது இதில் ஒன்று இருக்குது இதில் ரெண்டு இருக்குது இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த ஃபஸ்ட் இதில் ஒன்று தான் இருக்கும் வி ஆரம்பிக்குது இல்லைங்களா வி இந்த வி ஆரம்பிக்குது இல்லைங்களா பாருங்கள் இந்த வியில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒன்று போடுவோம் அந்த வியோட ஃபஸ்ட்டு சைடு ஒன்று போடுவோம் வியோட செகண்ட் சைடில் ரெண்டு போடுவோம் அடுத்தது 1 போடுவோம் வியோட ஃபஸ்ட் சைடில் ஒன்று வியோட செகண்ட் சைடில் ரெண்டு அவ்வளோதாங்க 1 1 2 1 1 2 அவ்வளோதான் இந்த சுற்று பாருங்கள் நான் என்ன சொன்னேன் இங்கே 1 1 ஸ்டிச்சில் ஆரம்பித்தேன் முடிக்கும் போது டபுள் ஸ்டிச்சில் முடிக்கிறேன் அதாவது முடிக்கும் போது இன்க்ரீஸில் முடிக்கிறேன் எவ்வளோ லூஸாக பின்னிட்டு வரேன் பாருங்கள் ஓகேங்களா இப்போது இந்த டபுள் இதை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் டோட்டலாக எவ்வளோ ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள் 1 2 3 4 போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பிறந்த குழந்தைகளுக்கு தான் அதனால் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக ரவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை அடுத்ததான் இன்னொரு ரவுண்ட் இன்னொரு 2 ரவுண்ட் போடுவோம் இப்போ வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் 1 1 2 1 1 2 ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல் ஒரு மேஜிக் ரிங்குள்ள 10 போட்டிருக்கேன் அந்த 10 வந்து 20 மாற்றின இன்க்ரீஸ் பண்ணி 2 2 அடுத்தது 1 அப்புறம் 2 1 அப்புறம் 2 போட்டேன் அதுக்கு அடுத்த ரோ 1 1 அப்புறம் 2 1 1 அப்புறம் 2 இப்போ இந்த ரோ வந்து எப்படி போடுறோன்னா அதே போல் 2 செயின்ஸ் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட் இதுக்குள்ளே 1 டைம் அடுத்ததில் 1 டைம் அடுத்ததுலேயும் 1 டைம் அடுத்ததில் 2 டைம் ஓகேங்களா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது 3 1 அப்புறம் 2 3 times 1 1 1 1 அப்புறம் 2 அவ்வளோதான் அதாவது 3 times இந்த 3 chains ஃபஸ்ட்டு 3 chainsல் பாருங்கள் 1 மறுபடியும் அடுத்ததுலேயும் 1 அதுக்கு அடுத்ததுலேயும் 1 அதுக்கு அடுத்ததில் 2 இது இந்த லைனோட இன்க்ரீஸ் ஓகேங்களா இது ஃபுல்லாக முடிங்க பாருங்கள் கடைசிக்கு வந்துட்டேன் கடைசியில் டபுள் ஸ்டிச்சோட முடியணும் ஓகேங்களா இன்க்ரீஸ் நம்ம முடிக்க வரும்போது அதில் வந்து 2 times வர மாதிரி இருக்கணும் இந்த 2 chainஐ விட்டுட்டு ஃபஸ்ட்டில் போய் இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் ஸ்லிப் நாட் ஓகேங்களா இப்போ டோட்டல் நான் எவ்வளோ ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள் டோட்டலாக நான் 5 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன் 1 2 3 4 5 இப்போ ஒரு பிறந்த குழந்தையோட தலை சைஸ் வந்து இவ்வளோ தாங்க இருக்கும் நம்ம கை கலவாக இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ஓகேங்களா இதை விட பெருசாலாம் இருக்காது இவ்வளோ தான் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா அது இழுத்தா இன்னும் நல்லா பெருசாக நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் தான் இந்த அளவுக்கு போட்டால் போதும் ஓகேங்களா இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் யூஸ் பண்ணட்டும்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் ட்ரை பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ரவுண்டு கூட போடலாம் இன்னொரு ரவுண்டு எப்படின்னா அது இதே மாதிரி தான் 1 2 3 இங்கே 3 times போட்டு அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அடுத்த ரவுண்ட் போடுறது 4 times போட்டு ஒரு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகேங்களா எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் இப்போ அடுத்த ரவுண்ட் பாருங்கள் அடுத்த ரவுண்டு ஒன்றும் இல்லை இதே மாதிரி 2 chain போடுறோம் ரெண்டு செயின் போட்டு எல்லா இது இப்போ டோட்டலாக இந்த ரவுண்டு வந்து எனக்கு டோட்டலாக 50 chains வந்திருக்கு இது வந்து கடைசியாக எனக்கு 50 chains வந்திருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா செயின்லையும் ஒவ்வொரு டபுள் குரூஷே போட போகிறேன் வேறு எந்த இன்க்ரீஸோ எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல இந்த எல்லா செயின் இருக்கு இல்லைங்களா எல்லா செயின்லையும் ஒவ்வொரு டபுள் குரூஷே இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு டபுள் குரூஷே அப்படியே நம்ம சுற்று வரைக்கும் அப்படியே போட்டு வரணும் அதாவது இந்த 2 இதை விட்டுட்டு பாருங்கள் திருப்பி காமிக்கிறேன் இங்கே வந்துட்டு இப்படி போடுறோம் போட்டுட்டு இந்த 2 இதை விட்டுறோம் 2 ஸ்டிச்சை விட்டுறோம் விட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ண போகிறதில்ல நம்ம ஃபுல்லாக வந்து இந்த 2 ஸ்டிச்சை மட்டும் விட்டுட்டு இது இந்த 2 ஸ்டிச்சுக்கு மேலே இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 chain போட்டு திருப்புறோம் திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் ஒரு டபுள் குரூஷே அதாவது செயின் போட்டோம் இல்லையா அதே இடத்துல ஒரு டபுள் குரூஷே அடுத்த கேப்பில் ஒரு டபுள் குரூஷே அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வரணும் இதே மாதிரி ஃபுல்லாக இந்த எண்டு வர வரைக்கும் போட்டு வரணும் பாருங்கள் அடுத்த ரவுண்டு போட்டு வந்துட்டேன்
போட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த நேரம் வந்து ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள் மறுபடியும் ரெண்டு செயின் போடுறேன். பாருங்க இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி போடணும், இதே மாதிரி போடணும். இப்போ டோட்டலாக வந்துட்டு நம்ம 1, 2, 3, 4, 5 ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் ரோஸ் போட்டிருக்கோம், அப்புறம் நார்மல் ரோஸ் ரெண்டு போட்டிருக்கோம். இதே போல் நார்மல் ரோஸ் வந்து நம்ம டோட்டலாக வந்து 7 ரோஸ் போடணும். இப்போ நான் போட்டோ இல்லைங்களா, அதே தான் போட்டு போட்டு அப்படி திருப்பிட்டு வரணும். இப்படி இந்த வரைக்கும் கொண்டு வரணும், மறுபடி திருப்பணும், மறுபடி ஒரு சர்க்கிள் கொண்டு வரணும், இங்கே வந்து மறுபடி திருப்பணும், மறுபடி ஒரு சர்க்கிள் கொண்டு வரணும். இதே போல் நம்ம 7 ரோஸ் போட்டு முடிச்சுட்டு, 7 ரோஸ் போட்டு முடிச்சு போட்டு அப்புறம் அடுத்த எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். நான் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங் ரோ வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். இன்க்ரீஸிங் ரோ வந்து 1, 2, 3, 4, 5 ஃபைவ் இன்க்ரீஸிங் ரோஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது அடுத்தது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 செவன் ரோஸ் வந்து நார்மலான ரோஸ் தான். அதாவது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டு இந்த நடுவில் இந்த ரெண்டு செயின் மட்டும் விட்டுறணும். பாருங்கள் இந்த ரெண்டு செயின் விட்டுட்டு அப்புறம் அப்படியே போட்டு வரணும் சுற்றி. இப்போ இவ்வளோ முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா, இந்த எண்டோட இது வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இங்கே யானை இழுத்து கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக இழுத்து விட்டிங்கன்னா போதும், கட் பண்ணி விட்டுறது தான். பாருங்கள் இழுத்து நான் எப்படி நாட் போடுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரு வளையம் இது இருக்கா, ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே இப்படி இந்த நூலை விட்டு இப்படி இழுத்துட்டோம்னா அது அந்த நேரம் நாட்டு மாதிரி ஆகிக்கும். இப்படி இழுத்து விட்ருங்க, டைட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சேம் ஹூக்கு தான், இதை எடுத்துகிட்டு ஒரு 40 செயின்ஸ் போட போகிறோம். பாருங்கள் ஒரு 40 செயின்ஸ் இதில் நான் போட போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 40 செயின்ஸ் போட்டுறோம். பாருங்கள் 40 செயின்ஸ் போட்டுறோம். போட்டுட்டு இந்த கேப் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல முடித்தோம் இல்லையா, இந்த நூலை இப்படி உள்ளே வச்சுட்டு இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள் இந்த இந்த கடைசியாக முடித்தோம் இல்லையா, இந்த கடைசியாக முடித்த இந்த டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே இந்த டபுள் க்ரோஷேக்குள்ளே விட்டு இப்படி ஜாயின் பண்ணுறோம். இந்த முடித்தோம் இல்லையா, இந்த இடத்துலையே இந்த த்ரெட்டையும் இந்த கட் பண்ணி விட்ட த்ரெட்டையும் இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த இடத்துலையே இந்த அதாவது இந்த கடைசியில் முடித்தோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த டபுள் க்ரூஷேக்குள்ளேயே இந்த ஹூக்கை இப்படி விடுங்க. இதிலேருந்து எடுக்க வேண்டாம், இந்த செயின்ஸ் போட்டதுலேருந்து எடுக்க வேண்டாம். இதுக்குள்ளேயே இப்படி விட்டு இப்படி இழுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, அவ்வளோதாங்க. இப்போ இந்த சிங்கிள் க்ரூஷே போட்டோமா, அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளேயே இன் க்ரூஷேக்குள்ளேயும் ரெண்டு சிங்கிள் க்ரூஷே. இப்போ இந்த லைன் முடிஞ்சது. அதுக்கடுத்து இந்த லைன், இந்த லைனில் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்களா, இதுக்குள்ளே இப்படி விட்டு அதாவது ஒரு லைனில் நம்மளுக்கு ரெண்டு சிங்கிள் க்ரூஷே வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது முடிஞ்சது. அடுத்து இந்த லைன், இந்த லைனுக்குள்ளே ரெண்டு சிங்கிள் க்ரூஷே. அடுத்து இந்த லைன், இந்த லைனில் வந்து இப்படி ரெண்டெண்ணம் ஒட்டி தெரியும். அது வந்து நம்ம 3 செயின்ஸ் போட்டு டேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்துல, அதனால் அது வந்து உங்களுக்கு ரெண்டு செயின் ஒட்டின, ரெண்டு ஸ்டிச்சு ஒட்டின மாதிரி தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷேக்குள்ளேயும் ரெண்டு சிங்கிள் க்ரூஷே. பாருங்க இந்த மாதிரி போட்டே வந்துட்டுருக்கணும். இது ரொம்ப சிம்பிளான கேப் தான், உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட டைம் வேண்டாம், பண்ணிடலாம். பாருங்க போட்டாச்சு. அடுத்தது நம்ம இங்கே இந்த முன்னாடி வந்து ஒரு ரெண்டு செயின் விட்டுருந்தோமா, அந்த ரெண்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, இன்னொரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள் இப்படியே லைனாக போட்டு வந்துட்டோம் நம்ம. அடுத்தது இப்படி இந்த இப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க, அந்த கேப்பில் இப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடு, இந்த சைடு வரும்போது இங்கே இருக்குது. பாருங்கள் இதில் இந்த கேப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட வேண்டியதில்லை. நல்ல ஸ்பீடு வந்துருச்சுன்னா அதை விட ஸ்பீடாக போட்டுடலாம். யானும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 கண்டு தான் பிடிச்சிருக்கு. அதாவது எவ்வளோ 15 ரூபாய்க்கு தான் நம்ம யான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது சேல்ஸ் வந்து இந்த கேப் மட்டும் தனியாக போட்டிங்கனாவே கண்டிப்பாக ஒரு 50 ரூபீஸுக்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஹேண்ட்மேடும் கூட, அதனால் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல கலர் யானை வாங்கி செலக்ட் பண்ணி போடுங்க. பாருங்கள் இது வரைக்கும் நான் கடைசி எண்டு வரைக்கும் போட்டு வந்துட்டேன். அதாவது எல்லா இந்த டபுள் க்ரூஷே ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு லைனுக்குள்ளே 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் போட்டு வரணும். பாருங்கள் இப்படி வந்தாச்சு நம்மளுக்கு, இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இதில் அப்படியே ரிப்பீட்டடாக 40 செயின், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27,
28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. பாருங்க, இங்கே ரெண்டு பக்கம் கயிறு மாதிரி வந்துச்சு போட்டாச்சு. ஆனால் இந்த கயிறை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கொஞ்சம் திக்னஸுக்காக இது ஒன்றும் இல்லைங்க, இப்போ 40 போட்டோமா கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஆட் பண்ணிவிட்டு இதே செயின்லையே இப்படி உள்ளே விட்டு சிங்கிள் குரோஷியா போட வேண்டாம், அப்படியே ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸ்லிப் நாட் உங்களுக்கு தெரியல, இப்படி இழுத்து இந்த ஸ்டிச் வழியாக திருப்பி இழுக்கணும். அதாவது எதுவுமே சுற்ற வேண்டாம், அந்த செயின் வழியாக இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்து அதே லூப் வழியை இப்படி இழுத்துக்கணும். அவ்வளோதாங்க ஸ்லிப் நாட். பாருங்கள், இந்த செயின் வழியாக விட்டு இதை இழுத்து அதே மாதிரி இங்கே இந்த செயின் வழியாக விடுறோம், இப்படி இழுக்கிறோம், இது இங்கே அவ்வளோதாங்க. இப்படியே சுற்றி எல்லா பக்கம் இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வரணும். பாருங்கள், இது வரைக்கும் இங்கே இங்கே வரும்போது இங்கேயும் அதே போல் இந்த இடம் வரைக்கும் நீங்கள் போட்டு வந்துடுவீங்களா, இந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டு வந்துடுவீங்க. திருப்பி இங்கே வரும்போது இந்த லைன்லேயும் ஃபுல்லாக ஸ்லிப் நாட் தான். இங்கே இது வரைக்கும் ஃபுல்லாக போட்டு திருப்பி இங்கேயும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடணும். அதாவது செயின் நல்லா திருப்பி வச்சு கண்டினியூ பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த செயின் வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது, இப்போ அதாவது நான் அந்த 40 செயின்ஸ் போட்டேன் இல்லையா, அந்த 40 செயின்ஸில் தான் அப்படியே போட்டு வந்தேன். அடுத்தது பாருங்கள், அப்படியே இங்கே வந்து இந்த இந்த நம்ம உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் அதே போல தான் போடணும். அந்த செயினில் பாருங்கள், இங்கே ஒரு செயின் இருக்குது. இங்கே வந்து இந்த ஃபுல் செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபுல் செயின் அதாவது இங்கே நம்ம அந்த இங்கே போடும்போது மட்டும் இந்த ரோப்புக்கு போடும்போது மட்டும் செயினோட ஒரு ஹோல் வழியாக விடுவோம். ஆனால் இங்கே ஹெட் பார்ட்டுக்கு வரும்போது இந்த பார்ட்டுக்கு வரும்போது இந்த ஃபுல் செயின் வழியாக விட்டு இப்படி ஸ்லிப் நாட், இந்த ஃபுல் பார்ட் வழியாக விட்டு ஸ்லிப் நாட். பாருங்கள், இந்த செயின் நம்ம சுற்றியும் அந்த ஒரு சிங்கிள் குரோஷியை போட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த சிங்கிள் குரோஷியில் இப்படி சுற்றியும் விட்டு விட்டு ஒரு ஸ்லிப் நாட், அவ்வளோதாங்க. இதை அப்படியே விட்டு விட்டு ஸ்லிப் நாட் ஃபுல்லாக ஸ்லிப் நாட். இதுக்கு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக போட்டு இங்கே வந்துட்டு அதே போல் இங்கே செயின் ஆரம்பிக்குதுங்களா, இங்கே இருந்து இது வரைக்கும் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், கடைசி போட்டு வந்துட்டேன், போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த ஒயரை வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம இப்படி வளைய இருந்து இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்துட்டு இந்த நூல் இப்படியே கட் பண்ணதை விட்டு அப்படி இப்படி இழுத்துற வேண்டியதுதான். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இது ப்ளெயினாக வைக்க போகிறதில்ல, இதுக்கு ஒரு டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த நான் இப்போ சொன்ன சைஸே போடுங்க. இது வந்து பான் பேபியில் இருந்து 1 இயர் பேபி வரைக்கும் நீங்கள் போடலாம். இதே சைஸ் போதும். ஹூக் மட்டும் 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் சொன்னே இல்லையா, உள்ளன் வந்துட்டு இப்போ இவ்வளோ மிச்சம் இருக்குது, நம்மளுக்கு இன்னொரு பாதி வந்து மிச்சம் இருக்குது. அப்போ இதுக்கு 1.5 மேக்ஸிமம் 2 பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 rupees செலவாகுது. இது வந்து நீங்கள் 30 rupees சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இது குழந்தையோட தலைக்குள்ள இப்படி போட்டு பாருங்கள், இப்படி போட்டு ஃபேஸ் தெரியும், அப்படியே இப்படி கட்டிக்கலாம். ஓகேங்களா, இன்னும் நம்ம ஒரு டிசைன் மட்டும் வைக்க போகிறோம். த்ரெட் உள்ளே போயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த பாம்பாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாம்பாமை இந்த ஹெட் பார்ட்டில் வைக்கணும். இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். இந்த சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் போய் ஹூக் இன்செர்ட் பண்ணி நல்லா டைட்டாக தைச்சுக்கலாம். உள்ள நாட் போட கொஞ்சம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 ஒரு 2 இல்லாட்டி 3 வந்து நல்லா டைட்டாக இது இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்து கலண்டு வராது. நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்துட்டு இதை நாட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி உள்ள நம்ம ஆரம்பித்த ஒரு கை இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் சேர்த்து இதிலையே இது இப்போ நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் போட்டு இதை கட் பண்ணி விட்டுடலாம். ஒட்டியை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், டாப்பில் வச்சாச்சு. அடுத்தது இப்படி இந்த கீழே பொசிஷனில் இதில் ஆல்ரெடி ஒரு நூல் இருக்குது, பரவாயில்ல. பாருங்கள், இதுலேயும் அதே போல் இழுக்கிறேங்கிற பேரில் நான் ஃபுல்லாக இழுத்துகிட்டே இருக்கேன்.
இழுத்துருங்க, டைட்டாக எல்லாத்தையும் இழுத்துருங்க. டைட்டாக இழுத்துட்டு இது அப்படியே நல்லா பால் ஷேப்பில் இருக்கணும் நம்மளுக்கு. பின்ன உங்களுக்கு பாக்ஸ் மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக பால் ஷேப்பில் இருக்கணும். இங்கே இருக்கிற இந்த நாட்ஸ் எல்லாம் வச்சு டைட்டாக இது பண்ணிக்கோங்க. பாருங்க இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்டிச் பண்ணும்போது விட்ட த்ரெட்ஸும் இதில் தான் இருக்குது. அதெல்லாம் கண்ணு பார்த்தா கை செய்யணுங்க, அந்த மாதிரி பழகிக்கோங்க. அவ்வளோ இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக இப்படி தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. அந்த எண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அந்த எண்டில் வந்து அந்த ஃபார்ம் ஃபார்ம் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த ஃபார்ம் ஃபார்ம் வந்து நான் ரிமூவ் ஆகி வராமல் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கார்னரில், இந்த கார்னரில் சேம் அங்கே நம்ம எப்படி வச்சோமோ அதே போல் தான், அதே போல் இந்த கார்னர்லேயும் த்ரெட்டை கொஞ்சம் பெருசாக விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஊசிலேயே அப்படியே வச்சு வச்சு பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன த்ரெட்டாக நான் விட்டுறது கட்டி தான் ஊசிலேருந்து வருது. பாருங்க கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த எண்டில் ஒரு எண்டை முடிச்சிட்டோம், அடுத்த எண்டு அவ்வளோதாங்க. இதை டைட்டாக பண்ணிடுவேன், அவ்வளோதாங்க. டைட்டாக பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுற போகிறோம். அவ்வளோதாங்க, ஸ்ப்ளிட் டென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் இது நம்ம பாம்பம் மட்டும் நம்ம இது வச்ச பிறகு எங்காவது அதிகமாக இருக்குது நம்மளுக்கு பார்த்தா தெரியும், அந்த நூல் வந்து கொஞ்சம் இங்கே தூக்கிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம், அந்த ரவுண்ட் ஷேப் இல்லாமல் எங்காவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் வச்சு முடிச்ச பிறகு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஃப்ளவர் கூட ஃப்ளவர் மாதிரி ஒன்று செஞ்சு கூட அட்டாச் பண்ணலாம். நம்ம எப்படி அழகாக்கிக்கணும்னு நம்ம இஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் முடிஞ்சது, இவ்வளோதாங்க. எவ்வளோ அழகான ஒரு பாப்பாவுக்கு கேப் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த கேப் வந்துட்டு எங்காருங்க இந்த மாதிரி அழகான ஒரு கேப் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இங்கே ஃபுல்லாக பண்ணலாம், இப்படி ரவுண்ட் சர்க்கிள் ரவுண்டாக ரவுண்டாக கூட நம்ம பண்ணலாம். ஆனால் ரவுண்டாக பண்ணலாம், ஏன்னா பேபிஸ்க்கு வந்து இப்படி படுக்க வச்சிருப்போம் அவங்க அந்த குழந்தைங்க வந்து இப்படி படுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம இப்படி போட்டு ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா நம்ம மடிச்சு விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்படி போட்டு நம்ம இப்படி கட்டி விட்டுக்கலாம். அப்போ அவங்க ஃபேஸ் மட்டும் இதாகும். நான் இது கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்படி போட்டு விட்டுக்கலாம், ஓகேங்களா. பாருங்க அழகாக இருக்கா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் நான் டபுள் க்ரோஷெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியானது தான். இன்க்ரீஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிளாஸ் ஒன் கிளாஸ் டூவோட ப்ராஜெக்ட்ஸோடது. இப்போ இந்த கேப் போட்டு முடித்ததையும் அடுத்தது நம்ம ஒரு சாக்ஸ் பழகலாம். சாக்ஸை முடித்த பிறகு அப்புறம் ஸ்வெட்டர். நான் வந்து ஒரே வீடியோஸில் வந்து எனக்கு கண்டினியூஸாக இந்த மூணையும் போட முடியாது, அதனால் நான் ஒவ்வொரு வீடியோஸாக போடுறேன். பாருங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போடுறேன் பாருங்கள். நீங்களும் என் கூடையே சேர்ந்து இந்த ஒவ்வொரு இதாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்படி சின்ன சின்ன பொருட்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அப்புறம் நம்ம பெரிய ஐட்டமாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் ஒரு சாக்ஸ் இந்த இது கூட பேபி சாக்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மேலே மேலே கற்றுக்கணும்னா நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. எல்லா கிளாஸும் அதில் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.